जानकीकांत स्मरण जय जय राम காதே கேட்கலையாட்டிருக்கு பாதோ சுவாமி ஒண்ணுமே கேட்கல தாசர் சுவாமி கோணங்கி தாசர் சுவாமி யார் சொல்லலாம் ஓ காது புடனையில் இருக்க கேட்காதா அப்ப பின்னாடி வந்து சொல்றேன் கோணங்கி தாசர் சுவாமி சுவாமி எங்க இருந்து வரேன் இங்க ஏதோ முணுமுணுத்துட்டே வர நடக்கிறேன் என்ன செய்யறேன் என்ன இது ஆபரணங்கள்லாம் புதுசு புதுசா இருக்கு இது வேற நிறைய மூட்டை கட்டின்னு வரேன் எங்க இருந்து என்ன கொண்டு வர்றேன் நான் கோணலா இருந்தால் நாமம் கோணலா நான் கோணலா இருந்தால் நாமம் கோணலா நாம் கோணலா இருந்தால் நாம் கோணல இருந்தால் நாமம் கோணல நீர் கோணலாயிருந்தால் ஆறு கோணல ஆறு கோணலாயிருந்தால் நீரும் கோணல மாறு கோணலாயிருந்தால் கொம்பு கோணல கிழக்க மேற்க வடக்க தெக்க நாலு திசையும் சுத்தி கனக மார்க்கமா சிம்பிளா முடிக்கிறோம் அதுக்காக தான் கனக மார்க்கமா வந்தேன் கனக மார்க்கம்னா ஆகாயத்தில் மறந்து வந்தேன் அப்படியே வந்துட்டு இருக்கிறப்ப இந்த ஆமூல கிராத்துல சீதா கல்யாணம் நடக்குது ரெண்டு செகிகளும் வந்து அவ ஆத்துக்கா பெருமாளை தேடினே இருக்கா நீங்க வந்து அந்த பெருமாளை கண்டுபிடிச்சு சேவை சாதிவீங்க சேவை சாதிவீங்க அப்படின்னு அவன் கேட்டுனா அதுக்காக நேரம் இப்போ இங்கே வந்தேன் கிழக்கே கௌரி சொன்னால் கிழவியும் பாட்டியாவா மேற்கே கௌரி சொன்னால் மெலிந்தவன் ஒளியாவான் வடக்கே கௌரி சொன்னால் வைத்தவன் மறந்து விட்டால் எடுத்தவன் தரவே மாட்டான் தெற்கே கௌரி சொன்னால் அது வடக்கே இருந்து பார்த்தால் தெரியும் பார்க்காவது கமுகம்பழம் பருப்பாவது துவரை பரிபாஷைகளோட அர்த்தம் புரியாத நிலையில் இருக்கதை புரிய வைப்பவன் எம்பெருமான் நான் சாப்பிடும் சாப்பாடுக்கு அதிபதி எம்பெருமான்
அகையினால எல்லாமே அவன்தான் என்பதை நிரூபிக்கும் ஒரு தாத்பரியம் இந்த கோனகிதாசன் பெரியவா சொல்லி கேட்டு பந்திக்கு லேட் ஆகிட்டு எல்லாருக்கும் ஒரு ததியாரம் பண்ணிவிடலாம். சின்னதாக ஒரு லிஸ்ட்டு தெளிக்கும், ரெண்டே ரெண்டு ஜாமான் ஜாமான் லிஸ்ட்டு ததியாரத்துக்கு முன்னாடி எனக்கு ஏகோ அப்படின்னு சொல்லுவான், நான் நமஸ்காரம் பண்ணி எல்லாருக்கும் பந்தி பெருமா சொல்லுவேன். லிஸ்ட் எழுதிங்க, லிஸ்ட் எழுதிங்க. ஆ, எத்தனை பேருக்குன்னு சொல்லிவிடுங்க. 12,000 பேருக்கு சாப்பாடு போடலான்னு இருக்கு. ஆமாம், எப்படிங்க 12,000 பேர்? 12,000 பேர் எப்படின்னு அவன் கேட்குறா. இங்கே வந்திருக்கிறதே 100 பேர் கூட இல்லையே, எப்படி 12,000 பேர் இருக்கு? தரியாராதனை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்குறா. அர்த்தசாஸ்திரத்தில் ஒருத்தர் சொல்லிட்டா 8,000 ஆச்சு, சிதம்பரத்தில் ஒருத்தர் சொல்லிட்டா 4,000 ஆச்சு, தன்னாயிரம் ஒன்று. 13,000 பேருக்கு சாப்பாடு தரியாராதனை பண்ணிவிடலாம். லிஸ்ட் எழுதிங்க. அரிசி ஒன்று, அரிசி ஒன்று மேற்கொண்டு கேட்டே வாங்க. பருப்பு நேத்திர வாயு வேண்டாம், நெய் அது அது மாயு வேண்டாம். மிளகா வந்து இங்கே மூலன் ஒரு பக்கத்தில் ஒரு பெரிய டெம்போ இருக்கு, அந்த டெம்போவில் ஒரு 15 டெம்போ சொல்லியிருக்கேன், அது நேராக வந்துடும். உப்பு இதில் கொச்சிக்கு போயிருந்தேன், அங்கே வந்து ரொம்ப தெரிஞ்சவா இருந்தாங்க. தரியாராதனுக்கு உப்பு வேணுமான்னு கேட்டால் ஒரு 2 கப்பலில் அனுப்பிச்சுங்கன்னு சொல்லியிருக்கேன். ஆமாம், ஏன்னா சாப்பாட்டுக்கு இலை வேணுமே, எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி அவள் கேட்டா. அதை வந்து இந்த நெல்லி இலை இருக்கணும், ரொம்ப பெருசுது. அந்த நெல்லி இலையை எடுத்து கேரளாலேருந்து மரத்தை வாங்கி அந்த மரத்தை அறுத்து அந்த எள்ளி மலையை வந்து தச்சு அதை இலையாக போடலாம். ஆமாம், எண்ணெய் வேணுமாண்ணா? எண்ணெய், எண்ணெய் வந்து ஒரு பெரிய பை ஒன்று, சாக்கு, பெரிய சாக்கு, கோணி சாக்கு எடுத்து அந்த கோணி சாக்கு நெய்யை விட்டு தச்சு அதை அப்படியே அங்கே எடுத்துகிட்டு வந்துடலாம். அதனால் லிஸ்ட்டு ரொம்ப பெருசாக போயிட்டே இருக்குது, தாங்காது. அதனால் இலைய போடுங்க, பந்தி பழம் ஆகிடலாம். சும்மா முன்னாடி 4 பேருக்கு போடுங்க. பந்தி பழமாக இருந்தால் யாரும் சாப்பிட வேண்டாம். வாழைப்பழம் ஒரு 4 பேர் மாதிரிலேருந்து எப்படி அரைஞ்சி ஒரு 4 பேர் போடுங்க. நீங்கள் தான் பரமாங்க. எங்கள் ஆத்தில் நீ ரொம்ப அழகாக இருக்க, அதனால் எங்கள் அப்பா அம்மா எங்கள் ஆத்திக்காரி எல்லாம் சேர்ந்து எனக்கு பேர் வைக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டார். அதனால் காப்பு புண்ணியம் பண்ணிவிட்டு இந்த குழந்தை ரொம்ப அழகாக இருக்கான், சிகப்பாக இருக்கான், வாயெல்லாம் நல்லா இருக்குது, மவுரெல்லாம் உள்ளியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பேர் வைக்கணும்னு சொல்லி கேட்டால் எங்கள் அப்பா வந்து எனக்கு ஒன்று பேர் வச்சுருக்கா. இழிச்சவாயன், 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 இழிச்சவாயன். இழிச்சவாயன்னா லட்சுமி நரசிம்ம பெருமாள். எங்கள் அம்மா எனக்கு ஒரு பேர் வச்சுருக்கா, புளிச்சவாயம், 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 புளிச்சவாயம். கண்ணபிரான் வந்து அவர் அழகா இருப்பார் வாயில் வச்சுன்னு, அதனால் எனக்கு வந்து அப்படி பேர் வச்சா. எங்கள் ஆத்திக்காரி கடைசியில் நான் மட்டும் வைக்க வேண்டாமா, நானும் செல்லமாக உங்களை இன்னும் கூப்பிட போகிறேன் அப்படின்னு சொன்னான். சரி என்ன பேர் வைக்கிறேன்னா, பவுத்தழகா, 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 பவுத்தழகா. ஏன் இப்படி பேர் வச்சா? பௌத்தகம்னா குழந்தை மாதிரி கையில் பட்சலெல்லாம் கொண்டாந்துருக்கேன், போகிற வழியில் பசிக்கும், அதெல்லாம் அப்போ அரைச்சி அரைச்சி சாப்பிட்டுன்னே இருக்கலாம், இலையில போட போட சாப்பிட்டுன்னே இருப்பேன், குறையாத சாப்பிடுவான், அதனால் வயிறு குண்டாக இருக்குது, அதனால் அவனுக்கு பௌத்தகம்னு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். என்னவோ கழுத்தில் நகையெல்லாம் போடுமா, ஒன்றும் போடலையே என்ன, இந்த மாதிரி கழுத்தில் போட்டிருக்கேன் பாரு, 20 நகை போட்டிருக்கேன் எனக்கு. அந்த 20 நான் போகிறதே ஆதிக்காரிக்கு கொடுக்கலன்னா ஆதிக்காரி என்ன நாளைக்கு தரியாரனுக்கு போகாதே, ஆஞ்சநேயத்துக்கு போகாதே, வேஷம் போட்டுக்காதேன்னு எனக்கு சொல்லிவிடுவா. அதனால் அந்த நகையை பொண்ணு இப்போ வந்திருக்கேன், அந்த நகையெல்லாம் கீழே விழாமல் பார்த்துட்டு பட்சணத்தை அப்பப்போ சாப்பிட்டுட்டு அவளுக்கு தரியாதனை பண்ணலாம். போட்டியலா தீர்த்தம் போடுங்க அவருக்கு. தீர்த்தம், தீர்த்தம்.
மகத்பூதம் பிரதபூதான் அநேகசக த்ரீன் லோகான் வியாப்த அனேன பாகவத சமாராதனே ஓஹோ தீர்த்தங்கள் போடுவன் பேரு வாயில போட்டுட்டார் அப்படி சுவாமி எல்லாம் கேட்டார் எல்லாரும் பாகவதாக்கு சமாதானம் பண்ணிவிட்டு இவரே அதை சாப்பிட்டாரே அப்படின்னு கேட்டார் பெருமாளுக்கு சேவை பாகவதாருக்கு சேவைதான் சிரேஷ்டம் அடுத்தபடியாக எல்லாரும் நேரம் நமஸ்காரம் பண்ணுவார் இவர் மட்டும் ஏன் இப்படி தலகுப்பு நமக்காரம் பண்ணான்னு கேட்டால் 30 கோடி தேவர்களும் 17 உலகங்களும் இந்த மைத்திரி அடங்கியிருக்கா நேரம் நமஸ்காரம் பண்ணால் அவெல்லாம் நெசிங்கி போயிடுவா அதனால் அந்த மாதிரி ஒரு நமஸ்காரம் இப்போ நதியாராதனை விசாரிக்கப்படும் அதுதான் சாப்பாடு போடு ஆ போடுங்க வலுவா போடுங்க வலுவா போடுங்க அடுத்த ஒரு ரெண்டு அடுத்த வருஷத்துக்கு வரணும் வாழைப்பழம் கட்டப்படாதுங்கிறார் நிறைய இருக்கு டைம் இல்லை அவர் நிறைய போர்ஷன் டைம் லேட் ஆயிடுது அதனால அந்த சம்பிரதாயத்தை விடாம சீக்கிரம் முடிஞ்சது Srinivasa Govinda Sri Venkatesa Govinda Krishna Rama Govinda Rama Krishna